ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் ராவணன். ஸ்காட்சிங் சம்மர், இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. முக்கிய பங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற இளநீருங்க. ஆமாம், டெண்டர் கோகனட் வாட்டர் ஆஸ் அ மேஜர் ரோல். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சம்மர் டைமில் அதிகமாக கிடைக்கவும், அதே போல் இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளான ஒரு ட்ரிங்க்குங்க. அதில் போதுமான அளவுக்கு நமக்கு ஹைட்ரேட் பண்ணுற அளவுக்கு தண்ணி இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் இந்த மாதிரியான மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஸ்வெட்டிங்கில் நமக்கு நார்மலாக இழக்கக்கூடிய அந்த சோடியம் பொட்டாசியம்லாம் ரீப்ளேஸ் ஆகும். டெண்டர் கோகனட் வாட்டர் குடிக்கும்போது நீங்கள் ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு ஸ்டெராயில் லிக்விட். இப்போ நார்மலாக நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் கடையில் போய் குடிச்சிங்கன்னா அவன் கை சுத்தமாக இருக்காது, இல்லை கிளாஸ் சுத்தமாக இருக்காது, அந்த ஜூஸ்க்கு பயன்படுத்துகிற வாட்டர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்காது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஆனால் இது எதுவுமே இந்த டெண்டர் கோகனட் வாட்டரில் கிடையாது. ஸ்வீட்டாக இல்லைனாலும் அதை குடிங்க. ஏன்னா அந்த ஸ்வீட்னஸை தவிர காம்போசிஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்கும். அதனால் இந்த இளநீரை வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ நீங்கள் கட்டாயம் குடிங்க. இந்த சம்மரோட ஹீட்டை பீட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒண்டர்ஃபுல் மெடிசனுங்க. என்ன வியூவர்ஸ், டெண்டர் கோகனட் வாட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தினந்தோறும் குடித்தாலும் தப்பு இல்லை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற இளநீர் குடிங்க, இளமையாக இருங்க, இந்த சம்மரை சமாளிங்க. நன்றி, வணக்கம்.